தலைவரே தெய்வ குத்தமாய் போச்சு தலைவரே நம்ம யார் இந்த தப்பு செய்யலையே அட ஏங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க ஏதோ ஒரு புது சீக் கடிச்சிருக்கீங்க ஒரு இங்கிலீஷ் மண்டார தேசரா போய் போது இதுக்கு போய் தெய்வ குத்தம் ஜாமி துரு சொல்லிக்கிறீங்க வலி விடுங்க வலி விடுங்க வலி விடுங்க வலி விடுங்க ஏய் எழுந்து கைய குடுங்க ஏய் என்னாச்சு என்னாச்சு ஒரே இருட்டா தெரியுதே யோ முதல்ல அவன் கூட்டு கண்ணாடி அவுத்துட்டு பாரு वयल नोल इत विषय ग्राम अधिकार அவர் பை சொல்லிட்டு போறாரு நம்மள தெரிஞ்சிக்கலாம்ல நோயை பத்தி பங்காளி விவசாய ஆபீசர் எதுக்கு நான் சொல்லிட்டு போறேன் நீயா ஆமா இந்த மலையில இருந்து இறங்கின யானை கூட்டம் வயல்ல இறங்கி சொல்லவா சொல்லியா வயல்ல இறங்கி குசு போட்டுக்குமோ சோ டேய் இவனெல்லாம் ஆறங்க வர சொன்னதே இவெல்லாம் விஞ்ஞானி இவன் பேச நம்ம கேக்கணுமா நான் விஞ்ஞானியாயா பதில் சொல்றியா கேளியா ஏதாவது பேசுனா இவிட்ட பேசு என்கிட்ட பேசுறாத போயிருட்டு சுருளி நீங்கள்ரா பொண்ணுங்க காய்ச்சினா காத கூட அண்ணே வா மாப்பிள எப்படி ஐடியா என்னடா வந்திருச்சு வந்திருச்சுங்கற பக்கத்துல தான் சீமக்களுக்கு அங்க போட இங்க அசிங்கம் பண்றாதடா ஏய் வந்தது அது இல்லப்பா புல்லட்டாப்பா அச்சோ புல்லட்டா வாங்க தலைவரே உங்களுக்காக வேண்டி ஒரு மணி நேரமா காத்துக்கிறோம் கால் கடுக்க உட்காருங்க வணக்கம் எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க
அப்ப பிரச்சனை பத்தி பேசலாமாப்பா தலைவரே வரல ஆரம்பிச்சா எப்படி ஏய் அட விவரம் தெரியாது போல நான் என்னைக்கு வாத்தியாரோட ஜாயின் பண்ணனோ அன்னைக்கு இருந்து புல்லோட்டு தான தலைவர் அது உனக்கு அப்ப உனக்கு வீரனத்தவர் தான் எங்களுக்கு தலைவர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீரனே டேய் இங்க வாட வந்தா அடிப்பேங்க நீ வரலன்னா கூட அடிப்பே அப்ப வர்றேன் தெரியுதுல பொத்தி போ ஏடா அவனே ஒரு புறம்போக்கு அவனுக்கு நீ அல்ல கையி ம் வேலக்கும் பட இந்த ஊரு ஊருப்பட்ட மாதிரிதான் பட ஏய் என்னடா பங்காளி வந்துட்டானா ஏய் எங்க தலைவர் வந்துட்டாரு தலைவர் வந்துட்டாரு வாழ்க 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 ஏய் நீ அவையாள் தானே வரைக்காதரா சரிடா நம்ம கிட்ட வர வேண்டியது இருக்கு அப்ப பாத்துக்கலாம் கரெக்டா போ இப்ப அவன் ஒண்ணும் பண்ணாத பெரு பாத்துக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்க ஒரு தீங்கு கூட எந்திரிக்க மாட்டோம்ன்றியா இடம் இல்லையா வாத்தியாருக்கே ஒன்றரை ஏக்கர் வேணும் மறந்துட்டியாங்க இதுல கண்ணாடி வேற ஓ மண்டைக்கு மறைக்காத இன்னும் அசிங்கமா இருக்கு ரொம்ப பொறாம போற அப்படித்தான் ஏ ஊர் தலைவரே ஊரே அவிஞ்சு கிடக்கு அதை பத்தி பேசாம உங்களை பத்தி பேசிக்கிறீங்க எப்பயா பேச போறீங்க யோ வாத்தியே என்ன வாய் நீளுதே வரட்டுமா வாத்தியாரே நீங்க படிச்சால் தானே நீங்களே சொல்லிருக்கலே ஆமாங்க புலியே சொல்லிருச்சு இனி என்ன பேசுங்க தலைவர் உங்க பிரச்சனை நீங்களே பேசி முடிவெடுத்துங்க உன்னாலதான் என் பிரச்சனை உங்ககிட்ட படிக்க வர பிள்ளைகிட்ட வாங்கி திட்டுற கொட்டு வாங்கிட்டு திர இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல போய் நான் தலைகுனி நமக்கம் இல்லையா தலைகுனியாம இருக்கணும் நாட்டாம என்ன பஞ்சாயத்துங்க அவனெல்லாம் உள்ள விடாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா தலைவரே நானும் படித்த பொண்ணு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அந்த சபை கேட்குமா இல்லை பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்கி வச்சிருவீங்களா ஐயன்னம்ம பொம்பளைக்கு பேசுனா பூமாதேவி பேசுகிற மாதிரி உன் பேச்ச இந்த சபையும் கேட்கும் இந்த ஊரும் கேட்கும் நீ சொல்லுமா ஆமா ஆமா நீ பேசுமா நான் கேட்குறேன் இது என்ன புது பழக்கமா இருக்கு நம்ம இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பேச்சு கேட்டிருக்கோம் நிறுத்தியா நல்லது யார் சொன்னேன்னா நீ சொல்லுமா வீரனு தேவரும் நீங்களும் ஒன்னா ஒருநா ராத்திரி காவ இருந்தா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருமில்ல பாரும நீ சொல்ற மாதிரி ஊரை காக்கிற ஐநாறு மாதிரி காவ காக்க நாரடி இந்த அளவுக்கு சொல்லு இந்த பயந்தான் கூலிய இவன் சொல்லி நான் கேக்குறது என் கூட காவ காக்க இவனுக்கு சம்மதமாட்டு கேளுங்க கொடுமட இன்னைக்கு நைட் ரெண்டு மணி தான் முடிச்சிருப்பான் அப்ப தெரியும்டி யாரு பயந்தான் கூலி யார் பிரிக்க நின்று நீ கூட இருக்கும் போது எனக்கு என்ன பயம் வெக்கமா இல்லையடா கோட்டக்கருப்பு மாதிரி இருக்கேன் பயம் இல்லாம இருக்கலாம் காவலுக்கு அடகு போற காவலுக்கு இருட்டு முடிய கண்ணாடி போட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு அலப்பற பண்றேன் பாரு அலப்பற ராத்திரி நேரம் கொஞ்சம் நைஸ் பண்ணி பேசுவேன் புல்லட்டு சிகரெட்டு அளவா குடி எதுக்கு சிகரெட்டு இந்த குடி குடிச்சுட்டா உடம்புல புத்து வருமியா புத்தும் கட்டட்டும் புத்துக்குள்ள பத்து பாம்பு கூட குடி இருக்கட்டும் ஓவலை போ என்னைக்கு நீ அடுத்து சொல்ல கேட்டு இருக்க கேட்க மாட்டோம்ல அப்படியா ஆமா நீ என்ன திங்கிற பட்டாணி
அதுல என்னென்ன வியாதி இருக்குன்னு தெரியுமா? வியாதியா? வைட்டமின் இருக்கியா? தின்னு பாக்குறியா? வைட்டமின். ஏய் ஏய் இந்தயா தின்னு பாக்குறியா? நீ சாப்பிடு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுயா. ரொம்ப இருக்குமியா? அப்படியா? நீயே தின்று குண்டாகு போ. சீரட் குடிக்காதயா. வேலையை போறியா? குடிச்சோன்னு வச்சுக்கோ, பிடிச்சுக்கிறோம் புத்து நோய். எனக்கு கோலாசு இல்லை. நீயே கோலாறு முல்ல கிளாறு முல்ல கேளுடியா. நீ முதல்ல தூங்கிராத. நான் தூங்க மாட்டேன், நீ தூங்கிராத. கொடுமட சாமி, நீ தூங்குறியா நான் தூங்குறேன்னு பெட்டு கட்டுமாயா? என்ன பெட்டு? உங்க வீட்டு பெட்டு. சோக்கு எதை வச்சு பெட்டு கட்டுறேன்னு கேட்டு. அப்படியா? ஆமா. கன்றாவி, அதை நீயே சொல்லு. தலைவர் பதவி. தலைவர் பதவியா? ஆமா. யோ, அறிவட்டம் உண்டா? அது முடிஞ்சு வச்சியா? வருதுல எலெக்ஷன். யோ, அத எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போனியா? நீ வாபஸ் வாங்குற. நான் போஸ்ட். இந்த நடிப்பெல்லாம் நடிச்சு அதை இதை தேடாத. பெட்டு பெட்டா இருக்கணும். அச்சு தொலைச்சு விட போ. இது கரெக்டா பேசிக்கிறேன். அங்கிட்டு திரும்பிட்டேன். கண்ணாடிய போட்டு தூங்குனா கருப்பசாமிக்கு தெரியவா போகுது? தூங்கிடுவோம். நீ தூங்கிட்டியா? நீ தோத்துட்ட. என்னத்த பார்த்த? யார் யா தூங்குனது? ஏ, நீ கண்ணாடி போட்டிருக்க. தூங்குனா தூங்க, எனக்கு எப்படி தெரியும்? கஞ்ச கண்ணாடிய. கண்ணாடி தூங்கு, வீரனை கண்ணு தூங்காது. உனக்கு தூக்கம் வந்தா தோல்விய ஒத்துக்கிட்டு தூங்கிக்க. முதல்ல கண்ணாடி உள்ள போய். அப்படி சொல்ற? ஆமா. காவலுக்கு வந்த ரெண்டு பேரும் முழிச்சுட்டு உட்காந்து உட்காரு. அவனுக்கும் பயம் வந்துருச்சு போல் இருக்கு. முழிச்சு பார்த்துருவான். வீரண்ணா தூங்கிராதரா, கேவலப்பட்டு போயிடுவோம்டா. இதே முழிக்குங்குள்ள விடிஞ்சிடும். இந்த கேப்பலும் நம்மளும் ஒரு தூக்கத்தை போடுவோம். என்னங்க, காவலுக்கு வந்து ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? தலைவர்கள்ல அப்படிதான் இருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னு நாமளே கண்டுபிடிப்போமா? பாருங்க ராசாத்தி அம்மா, எங்கள் டிவிஷன் ஸ்டேஷனில் இருக்க கம்ப்ளைண்ட் எல்லாம் உங்கள் பையன் மேலே தான் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு உங்கள் பையன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி குற்றவாளி ஆக்கிடலாம். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா காவல்துறை மக்களுடைய நண்பன்னு முதல்வர் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைக்கு உண்மையாக நடக்கிறவன் தான் உயிருள்ள போலீஸ்காரன். நான் உயிருள்ள போலீஸ்காரன் தான். சமுதாயத்து இளைஞர் மீது அக்கறை உள்ள ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியாக சொல்கிறேன். உங்கள் பையன் கிச்சா இங்கே இருந்தான்னா அவனை ஏதாச்சும் யாராவது பண்ணிடுவாங்க. தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். உடனே அவனை கிராமத்துக்கு அனுப்பி வைங்க, அதுதான் அவனுக்கு நல்லது. சின்ன வயசு, வாழ வேண்டியவன். மாச கடைசியானா சும்மா போற வண்டிகளை மடக்கி வச்சுட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்காமலேயே ரசீது போடுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆளா இப்படி பேசுறான்னு என்ன ஆச்சரியமா இருக்கா? நான் அப்படி இல்லை. விவேகானந்தர் வரிகளை படிச்சு வளர்ந்தவன். வாழ்க்கையில் உள்ள முடிச்சுக்களை அவுக்கிறது ஒரு தெளிவான முடிவு தான். அந்த முடிவில் நான் உறுதியாக இருக்கேன்.
என்ன ஆச்சு ராஜேஷ், என்ன ஆச்சு? இப்பவும் உனக்கு வேலை கிடைக்கலையா? முருகா, நான் வேண்டின பிரார்த்தனை நிறைவேற்றிட்டப்பா. ராஜேஷ், கொஞ்ச நேரம் ஃபோனை கொடு. ஹலோ. டே ரமேஷ், அம்மா பேசுறேன்டா. சொல்லுங்கம்மா. தம்பிக்கு வேலை கிடைக்கலடா. அப்படியா? இந்த உடனே வர்றேம்மா. மா, எல்லார் வீட்லயும் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க, இங்க என்னமா நடக்குது? டே சும்மா இருடா. நீ வேலைக்கு போனா 25,000 தான் சம்பளம். நீ இந்த ஊரை விட்டு போனேன்னா 65,000 மிச்சம். மா, கன்ஃபார்மா போயணுமாமா? ஏய், நீ தானே சொன்ன இன்டர்வியூ செலக்ட் ஆகலன்னா போகணும்னு. ஏமா, வில்லேஜ்க்கே போக சொல்ற. எல்லா விஷயத்தையும் நானே சொன்னா நல்லா இருக்காது. அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீ ஊருக்கு போகணும், ரெடி ஆகு. சோபனா. அண்ணா. அண்ணா, உனக்கு பான்வில்லு, டெம்டேஷன், டெய்ரி மில்க் எல்லாம் வாங்கி தருவேன். ஷாப்பிங் மால் கூட்டு போவேன், சரியா? அதுக்கு என்ன இப்போ? அண்ணா இங்க இருந்தா கூட்டு போக முடியும். ஆமா, நீ சொன்ன அம்மா கேப்பாங்கல்ல. அப்போ அம்மாட்ட சொல்லி அண்ணனை எங்கே இருக்க சொல்லிடு, சரியா? ஓ அப்படியா, எங்கேயும் உன் காது கூடு. அண்ணே, எனக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானே. ஹலோ அம்பிகா. சொல்ல அர்ச்சனா. ரெடியா? ஆமா, குளிச்சுட்டு இருக்கேன். அம்பிகா, தெரியும்ல இன்னும் 45 minutes தான் இருக்கு ட்ரெயினுக்கு. நீங்க தான் பாரதிய சொன்ன புதுமை. ஊர் பேர் சொல்லிட்டு போலாம்ல. ஏங்க, கண்டிப்பா உங்களை மறுபடியும் சந்திப்பேன் என் மனசு சொல்லுதுங்க. அவனுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாத்தியா? என்ன பிரதர், ரொம்ப அடிச்சிட்டாங்களா? இல்ல பிரதர், கொஞ்சம் வலிக்குது. சார், உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, சில்லுன்னு ரெண்டு கோக் எடுத்துட்டு வாங்கண்ணே. பிரதர், கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்றது இல்லை பிரதர். பிரதர், இப்போ தான் வெயில் அடி வாங்கி டயர்டாக வந்திருக்கீங்க, சில்லுன்னு கோக் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நோ 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 பிரதர், வேணாம். சரி விடுங்க பிரதர். அண்ணே, சூடாக ரெண்டு பொடி தோசை கொண்டு வாங்கண்ணே. பொடி தோசையா அண்ணா? வேணாம் வேணாம். என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க? சரி, நீங்களே என்ன வேணும்னு சொல்லிடுங்க. சூடா பொங்கல் கொண்டு வந்துடுவா? ஆ, பொங்கல் சாப்பிட்டா நான் நாட்டிலே காயிடுமே. சரிண்ணே, ரெண்டு பொங்கல் எடுத்துகிட்டு வாங்க. ஆ பிரதர், நான் இப்போ தான் சாப்பிட்டேன், எனக்கு பசி இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. பிரதர், உங்களை விட்டு நான் எப்படி சாப்பிட்றது? சார், டக்குன்னு சொல்லுங்கள். கோச்சிக்காதீங்கண்ணே, தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ராஜேஷ் பிரதர், நல்ல வேலை சைனா புடிங் கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கிச்சா பிரதர், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். ரெண்டு பேருக்குமே சேம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால் ஃப்ரீயாக இருக்க பஸ்ஸில் ஏறுவோம். அது எங்கே போதும் அங்கே போய் இறங்குவோம். சரிங்க பிரதர். இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் தன்மானந்தான் பறக்க. எதுக்கு? என்னவா? என்னவாமாவா? முதல்ல நீ போட்டுக்க கண்ணாடி கலட்டு. கலட்டிட்டு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் குனிஞ்சு பாரு, அப்ப தெரியும். போறாம புடிச்சு புலிக்கு போய் சொல்றேன்.
ஏ வீரனே, தலைவர் ஆகிறது புது புல்லட்டு வாங்கறதுலாம் பிறகு. முதல்ல எவையாச்சும் கிழிஞ்ச வேஷ்ட வாங்கி கட்டப்பாரு. கேனப்பா பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக ரெண்டு டீச்சர் வர்றாங்க. வசை விட்டு இறங்கி ஆத்து பாலத்து பக்கத்தில் நிற்பாங்க. நீ என்ன பண்ணுற, காரை எடுத்துட்டு போய் உங்களை ஏற்றிட்டு வந்துடு. என்னப்பா சரிண்ணே போய்ட்டு வரியா? ஆ சரி வேமா பாப்பா. டேய் இறங்குடா. அவன் இறங்க மாட்டானே, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? நீ தாண்டா. டேய் இங்கே பாரு, எத்துப்பள்ள வச்சுக்கிட்டு பிறக்கணை இன்னு முழிச்சுக்கிட்டு நரைச்சி போன தலைக்கு கருப்பு மை அடிச்சுக்கிட்டு டீச்சர்னு வரல டார்ச்சர் வரும், வந்தா விசில் அடிங்க. ஓகேவா? சரிண்ணே. அப்போ தான் சாமானிக்கோளா சரோசா டான்ஸை பார்க்க முடியும். புரிஞ்சுக்கலாமே? சரிண்ணே. என்ன நம்ம கணக்கு தப்பாயிடுச்சு. புதுசா வந்திருக்க டீச்சர் நீங்க தானே? வந்த டீச்சரா? கொடுங்க பேக், பேக் கொடுங்க. காஞ்சி போன இந்த ஊர்ல கலர் கலரான புகர கண்ணில் காமிச்சிட்டு இப்படி பண்ணலாமா? இறைவா இது நியாயமா? தாங்குமா அந்த இதயம்? இது அநியாயம். டீச்சர் நீங்க வந்து இருங்க. போடா. ஏய் அவங்க கிட்ட எதுவும் பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? ஏய் நீ போடா, ஏய் நீ போடா, நடு போடா, ஏய் போடா, பேக் நடு போடா. சிட்டிக்கும் வில்லேஜ்காரங்களுக்கும் வித்தியாசம் சொல்லு. என்ன குறுக்கெழுத்து போட்டியா? நீயே சொல்லு. சரி வா. சிட்டி எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரே கசகசன்னு இருக்கு. மனுஷங்க மனுஷங்க கூட பேச போது கூட கோபப்பட்டு பேசுறாங்க. மெஷின் மாதிரி என்ன சொல்லு. இங்க வந்தது எப்படி இருக்கு தெரியுமா? தெய்வ சன்னிதானத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்கு. விட்டா நீ கவிஞரே ஆயிடுவடி. அம்மு நீ இப்ப பாக்க எப்படி இருக்க தெரியுமா? சிவிடு, நீ எல்லாம் ஆம்பளையா பிறக்க வேண்டிய ஆளு. யாருக்கு தெரியும் அவங்க எல்லாம் பாவம். பாவம் தான். சரி பசங்க நம்மகிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு சுத்தி வராங்க. உனக்கெல்லாம் விவரமா சொல்லணும். பூச்சி எதுக்கு தேனை தேடி வருது? தேன் குடிக்க. அது மாதிரிதான்
பசங்க பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. பொண்ணுங்க எப்பவும் பசங்களுக்கு தேன் மாறி, ஆனா பசங்க எப்பவும் பொண்ணுங்களுக்கு குழவி மாறிதான். அம்மா தாயே, ஊன்ட்ட போய் பேசினே, கல்யாணம் பண்ணாமலேயே கிழவி ஆயிடுவேன். அதுக்கு என்ன தப்பு? ஆ, இருந்து பாரு, அப்போ தெரியும். சரி அம்பிகா, அந்த திருடனை பிடிக்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? விவேகானந்தர் புக் படி உனக்கு வரும். சரி படிக்கிறேன். ஆனா உன்ன கவனிச்சியா, அந்த செயின் வாங்கிட்டு போனார்ல, அவர் நம்மளையே ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே போனாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், போன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தா போன்ல கேட்டு சொல்லிருப்பல. ஏய், என்ன பார்த்தத விட உன்னை பார்த்துதான் சிரிச்சு பேசினான். தெரியாதவங்கள வாங்க போங்கன்னு பேசி பாரு. அடியாத்தே, கோவத்தை பாரு, அவ சொன்னது பழிச்சிரும் போல. நீ தான் டீச்சரா? நீ யாரு? நான் தான் அரோபலி சூரியன் அடியாள். என்ன திங்கிறீங்க சொல்லுங்க, என்ன முழிக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒண்ணும் வேணாம், எங்களுக்கு இப்போ பசிக்கல, சொல்லி அனுப்புறோம். அந்த பாலு, நீ மேல என்ன தேங்க பண்ணும், புரியுதா? கல்ல விட்டு விளையாட கூடாது, புரியுதா? ஏண்டி உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மா சும்மா அருமா, கல்யாணமா இருந்தா நான் பேரம் பிடிச்சு எடுத்துருப்பேன். குத்து வச்ச இடத்துல அப்படி உட்கார்ந்து இருக்கீங்க அடி, கொஞ்சம் கூட கவலை இல்லையா அடி? செல்ல தாயே, கையெல்லாம் அரிக்குது, இப்படி தண்ணி மோந்து விடுவேன். தொட்டியில தண்ணி இருக்கு, மூந்துக்க. ஏய், நீ மோந்து விடுத்த குறைஞ்சா போயிருவா. உனக்கு எதுக்கு தண்ணி மோந்து கொடுக்கணும்? ஏய், உன் முருஜண்டி நானு. உனக்கு நீ இதையும் பேச இன்னும் பேசுவ. வா. ஏய், செல்ல தாய், கைய விடு. என்ன செய்ய போறா? மா பிள்ளை சமந்த பண்ணல ஒரு அப்பா. செல்ல தாய், கைய விடு. ஏய், இங்க பாரு, பிள்ளைகளுக்கு மாப்பிள பார்த்துட்டு வரதா இருந்தா வீட்டுக்குள்ள வா, இல்லனா திருவுல ஏறி திருப்பதி போயிரு. பிரதர், ஊர் சூப்பரா இருக்குல்ல? ஆமா பிரதர், ஊர் நல்லா தான் இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்கன்னு போய் பாப்போம். சரிங்க பிரதர். ஏய் தம்பிகளா, இங்க வாங்கடா. நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? ஆமாங்க, உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது. என்ன கிண்டலா? நிஜமாங்க. மீச முறுமுறுக்கி கண்ணாடி ஓட்டு பைக்கில் வர ஸ்டைலை பார்த்தாலே நம்மளை எல்லாரும் வில்லேன்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடாண்டா நம்மளை நல்லவேன்னு சொல்கிறாங்களே, பேசாமல் அவங்க வழியிலே போய் பார்த்துருவோம். சரிங்க சார். சார்லாம் கூட வேண்டாங்க, என் பேர் ராஜேஷ், உப்பர் கிச்சா. ஓகே ராஜேஷ், என்னை நல்ல வேண்டிய நம்பிட்டீங்களா? ஆமாங்க சார். என்ன நம்பிட்டீங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, சாதி வெறி பிடிச்சவங்க, ஒரு பொண்ணை பார்த்தாலும் கண்ணை ரெண்டு நோண்டிடுவாங்க, ரேசா கால் கைப்பட்டா கூட கழுத்தை வெட்டிடுவாங்க, அதையும் மீறி அந்த பொண்ணை பார்த்தீங்களாக்கும் தலைய துண்டா விட்டுருவாங்க, புரியுதா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்டா, என்னை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவனா இருக்கீங்க, அதனாலதான் உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது. பேசாம வேற ஊர் பார்த்து போயிருங்க. சரியா?
கடவுள் எதுக்கு தெம்பொம்பளையில படுத்தாத ஒரே தொல்லையா இருக்கு. யோ லூஸ் மாமா, இங்க எங்கயா போய்கிட்டு இருக்க? உங்க அத்தை வீட்டை விட்டு நீ பத்தி விட்டல்ல. கூறுகட்ட மாமா, அங்க என்ன கிணத்தனம் பண்ண? நீ முறமக்காரு, என் மகளை கல்யாணம் முடிச்சிருந்தா இதெல்லாம் நடக்காதுல்ல. எவனாலும் ஜபாதாசம் பிடிச்சி விரிப்பான், அவனை பார்த்து கட்டி வை. இந்த கோலா இருக்கலாம் குறைச்சுல. நல்லவேளை பிரதர், அந்த பைக்ல வந்தவர் அவங்க ஊரை பத்தி கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமா பிரதர், இல்லைன்னா நம்ம பிரச்சனை அதுவும் சேர்ந்துடும். கும்பிட போன சாமி குறுக்கு வந்ததுனாக்கா ரெண்டு மாப்பிள்ளை ரெடி. நம்ம ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்துட வேண்டியது. திருடி செல்ல தாயி வர்றேன். தம்பிகளுக்கு ஒரு சுருளியா தண்ணியில் மூணு தடவை முங்கி குளிச்சிக்கிண்டா இருமல் விக்கல் தும்மல் எல்லாத்துக்கும் அத்து போயிருமில்ல. நாங்கள்லாம் இங்கே இருக்க, எங்களை விட்டு எங்கே போகிறீங்க? வாங்க தம்பி, இருக்கு இருக்கு, வாங்க போவோம். எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பம் மாதிரி நினச்சிக்கங்க, வாங்க. வாங்க, இனிமேல் இது உங்கள் வீடு தான், ஓசிக்காதீங்க, உள்ளே வாங்க. செல்லத்தாயே, இன்னும் நான் சொல்றது நீ கேட்கணு. என்ன என்னமோ கேன பையன்டா, படிச்ச பிள்ளைய, பணக்கார வீட்டு பிள்ளைய, நம்ம வீட்டில் தங்கணும்னு வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு கெட்டியா டீ போட்டு எடுத்துக்குவா. பா, கரண்ட் இல்லாம இருக்குல்ல, படிச்ச பிள்ளைகளுக்கு வேர்க்க முடியல. இருக்கட்டும், வேண்டாம், சும்மா இருக்க. இனிமே நீங்க எங்க வீட்டு பிள்ளைய? நீ வயசுல சின்னவன், அந்த வயசு இன்னும் உனக்கு வரல. உன்னை விட நான் தான் பெரியவன், எனக்கு தான் அவரு. சரியா, எனக்கு தான் அவரு. உன்னை விட நான் தானே பெரியவன். சரி விடு, ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, உனக்கு ஒன்னு எனக்கு ஒன்னு, ஓகேவா? செல்லதாயே, என்னமா டீ போடுற? கொண்டு வந்து குடு. பொசுக்குதாக்க? ஆமாங்க. அவங்க கிட்ட குடு, சும்மா குடிங்க சார். குடிங்க தம்பி, சும்மா குடிங்க. ஐயோ, சாப்பிடுறது இல்லைங்க. வாங்கிங்க, இந்தாங்க, நீங்க குடிங்க. செல்லத்தாய, எங்க டீ வாங்கின முட்டு ருசியா இருக்கு? தம்பிகளுக்கு எந்த ஊரு? நான் சென்னை, இவர் வேலூர். தம்பிகளோட பேசிக்காம சாப்பாடு போடுற வேலையை பாப்பியா? தம்பி சாப்பிட்டுதான் போன. அடியே, அங்க என்ன பண்றீங்க? வேமா வாங்கடி, தம்பிகளை சாப்பிட வைக்கணும். மாசம் மாசம் நடக்காம வேமா இட்டு வச்சுவாங்கம்மா. நல்லது சிட்டி பாய்ஸும் டீச்சரும் சந்திக்க கூடாது. சரிண்ணா, அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்க, தகவல் போன் மூலம் வந்துகிட்டே இருக்கணும். சரிண்ணே,
நீங்க ரெண்டு பேரும் போனை கையில வச்சுக்கோங்க. அவங்க சந்திச்சா உடனே போன் பண்ணணும். இதே உங்களுக்கு முக்கியமான வேலை. ஏதாவது ஒண்ணுண்டா உடனே போன் அடிக்கணும். ஆட்டோமே, நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலன்னு தெரிஞ்சுச்சே உங்களை ட்ரௌசரை கலட்டி விட்டு அடிப்பேன். அண்ணே, டீச்சர் ரெண்டு பேரும் வந்துருக்காண்ணே. எங்கடா வந்துருக்காங்க? கலக்கு தருவியா? கவனிங்க, என்ன சார்? என் வேட்டியை வச்சு நான் பொத்தலண்டா கொட்டிருக்கோம். தெருவுக்குள்ள வரும்போது பார்த்து வாங்க, பஸ் தொலைவி கொட்டிடும். முதல்ல உங்க வேஷ்டிய பாருங்க சார். டேய் டேய், என் வேஷ்டிடா டேய். அண்ணன் வேஸ்ட் புடிங்கிட்டு போறான்டா. என்னங்க இது? இதானே ஆரம்பம். இன்னும் எவ்வளோ பார்க்க போறீங்க? ஐயா வணக்கம். வணக்கம், புதுசா வந்திருக்க டீச்சரா? ஆமாங்க ஐயா. ஊருக்குள்ள டீச்சர்னா ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே, நீங்க எப்படி? இல்ல மாடர்னா ட்ரெஸ் போடுறீங்கல்ல, அதனால ஊருக்குள்ள அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. ஐயா, அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடுறது எங்க உரிமை, இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறது எங்க கடமை. புத்திசாலி பிள்ளைங்கம்மா, இந்த ஊருக்கு இப்படி பிள்ளைங்க தேவை. நம்ம ஊருக்கார என்னன்னா, சினிமாவில் வர டீச்சரை பார்த்து மனசால கெட்டு போய் கிடக்காங்கல்ல. உருத்த சொல்லி குடிப்பீங்க. சரி சரி, போயிட்டு வாங்க. டீச்சருக்கா ஒரு நிமிஷம், உங்களுக்கு தங்குறதுக்கு விரி கொடுத்தானே புள்ள தங்கராசு, அவனை பத்தி தெரியுமா? ஊர் தலைவன் இல்லம்மா, சரியான ஊருகா தலைவன். எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிருக்காங்க. இப்ப போறீங்களே ஒரு ஸ்கூலு, அங்க கட்மிஷன் ஒன்னு இருக்கு, அது கட்மிஷன் இல்லை.
கெட்டு போன மிஸ் தாலி கட்டாமலே தாயான மிஸ் தாலி கட்டாமலே தாயானதுக்கு காரணம் யாரு தெரியுமா? ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, அடுத்தவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க வரல, ட்ரெயினிங்க்கு தான் வந்திருக்கோம். விவரம் தெரியாத பிள்ளைகளா இருக்கீங்களம்மா, இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஊர் தலைவர்னு சொல்றீங்களே தொங்கராசு, அவன் தான் காரணா. உங்களை பார்த்தா கண்ணுக்கு அழகா லட்சணம்மா, அருமையா இருக்கீங்கம்மா. அவன் ஒரு சீர்கட்ட மனுஷம்மா, அவனை பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருக்கனே, புரியுதா? சரி சரி போங்க டீச்சர், வாங்க. அவன் பேரை சொன்னோடனே குழம்பிட்டீங்க பார்த்தீங்களா, ஸ்கூலு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், போங்க. ஆ டீச்சர் வணக்கம். சொல்லுங்க வணக்கம் டீச்சர். வீடுகள்லாம் உங்கள் சௌரியமாக இருக்கா? நல்லா இருக்கு சார். ஏதாவது ஒன்றுன்னா என்னை வந்து பாருங்க, பக்கத்தில் தான் என் வீடு. இப்போ போகிறீங்களே ஒரு ஸ்கூலு, அங்கே கட்மிஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது கட்மிஸ் இல்லை கெட்டு போன மிஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஊர் தலைவர்னு சொல்கிறீங்களே தொங்கராசு, அவன் தான் காரணா. எங்க ஊருக்குள்ள வர டீச்சருக்கு அவ்வளவு வசதி பண்ணி தருவான், ஊரை விட்டு போக முடியாத அளவுக்கு. சரிங்க சார். டீச்சர் ஒரு நிமிஷம், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊருக்குள்ள வேணும்னு ஒருத்தன் தலைவர் சொல்லிக்கிட்டு வெட்டியா ஊருக்குள்ள சுத்திக்கி இருக்கேன், அவனை பத்தி உங்க ரெண்டு பத்தி தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நீங்க இதை பத்தி சொல்லக்கூடாது, ஆனாலும் உஷாரா இருக்கணும்ல, அதனால் சொல்கிறேன். நம்ம ஸ்கூலில் ஹெட்மிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது ஹெட்மிஸ் இல்லை கெட்டு போன மிஸ்ஸு, தாலி கட்டாமலே தாயான மிஸ்ஸு. ஆ காரணம் யாருன்னு தெரியுமா? ஆ அந்த வீரனன் தான், அவன் செய்கிறது பூராமே நல்லதாகத்தான் தெரியும், ஆனால் கிட்டதாத்தான் செய்வேன், புரிஞ்சதா? ம் சரிங்க சார். அதானே விஜய் சேதுபதி மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரி வா ஸ்கூலுக்கு போலாம், அங்க என்ன நடக்குதோ. டே தம்பிகளா, டீச்சருக்கு வழி விடுங்க. வணக்கம் டீச்சர். வாங்க டீச்சர் வாங்க, உங்களுக்கு தான் இந்த ஏற்பாடு டீச்சர். இதெல்லாம் நம்ம ஏற்பாடு தான், எப்படி இருக்கு? பரவாயில்ல டீச்சர், உங்களை மாதிரி புது டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு வந்ததே இல்லை, அதான் இந்த ஏற்பாடு. பிடிக்கலண்டா சொல்லுங்க, வாபஸ் வாங்கிடுறேன். சாரி டீச்சர். இல்லை இல்லை பரவாயில்ல, ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. குட் டீச்சர், நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் பசங்களா சொல்லுங்க, அண்ணனுக்கு போலிச்சு பிடிக்காதுண்டு? வெரி குட், கேட்டிங்களா டீச்சர்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா டீச்சர்? உங்களுக்கு பிடிக்காததான் இனிமேல் யாருக்குமே செய்ய மாட்டேன், சரிதானே டீச்சர்? தம்பிகளா டீச்சருக்கு இனிமேல் யாரும் தொந்தரவு விடக்கூடாது. உச்சந்தல முன்னாடி போட்டீங்களே டீச்சர், இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு டீச்சர், அதான் நல்லா இருக்கு. வாட்டா டீச்சர். டீச்சர் ஒரு நிமிஷம், இங்க கெட்மிஸ்ன்னு ஒன்று இருக்கு, அதுக்கிட்ட உஷாரா இருங்க. ஏ அது கெட்மிஸ் இல்லை கெட்டு போன மிஸ், அந்த கெட்மிஸ் ப்ரமோஷன் வரல கெட்டு போய் வந்துச்சு, தாலி கட்டாமலே தாய் ஆயிடுச்சு, அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? சரியா இருக்கா? குட் மார்னிங் மேடம். இந்த பாருங்க டீச்சர், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, டைம்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம், என்னை பத்தி நான் அதிகமா சொல்லிக்க நான் விரும்பல. இப்ப போனாரு சுருளி தம்பி, அவர்கிட்டயும் இந்த ஊர் தலைவர்கிட்டயும் என்னை பத்தி கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. என் டியூட்டியை பார்த்துட்டு ஊரில் உள்ளவங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னையே இங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் மேடம், நாங்கள் ட்ரைனிங்க்கு மட்டும்தான் இங்கே. நானும் ட்ரைனிங் வந்தவ தான், எல்லாருக்கும் என்ன பிடிச்சி போச்சு, அப்படியே நானும் இங்கே இருந்துட்டேன். ஓகே உங்கள் விருப்பம். ரகுநாதன் சார், இவங்களை வந்து செவன்த் ஏ, இவங்களை செவன்த் பியில் கொண்டு போய் விட்டுருங்க.
அம்மா ஷூவை மாட்டி விட வாமா. ஏமாத்த வைக்கல தலையாட்டிக்கிட்டு உலகம் போற போக்குல ஏயா இப்படி இருக்க? இங்க வேற பொழுசாய வீடு வரும்போது பூரா ரெப்பிக்கு வரல, கட்டிக்கிட்டே படுக்கணும். சரி அம்மு, வாடா உனக்கு நான் டீ போட்டு கொடுக்குறேன். வாமா பள்ளிக்கூடம் போவோம். அப்பா உங்களை அம்மா ரொம்ப திட்டுறாங்களாப்பா. ஆமாப்பா, இனிமே உங்களை அம்மா திட்டினாங்கன்னா நாலு அடி டப்பு டப்புன்னு அடிச்சிருங்கப்பா. மகளை உன்னை நான் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும், பள்ளிக்கூடம் படிச்சு உன்னை நான் பெரிய ஆளை ஆக்கி பார்க்கணும் தான் மகளை நான் என்னோடய ஆசை. அதனால தான் மகளை நான் பொறுத்து பொறுத்து நான் போய்க்கிருக்கேன். அவளை நீ நல்லா படிக்கணும், அப்பாவுக்கு நீ பேர் வாங்கி கொடுக்கணும்ப்பா, அதே போதும்ப்பா. அப்பா நான் இனிமே நல்லா படிப்பேன்ப்பா. எப்பாய் ரசத்தி மாதிரி வச்சுருக்கீங்க, அம்மா ஈரில் வறுத்து வச்சுருக்கல்ல அதை போய் எடுத்து வாங்கப்பா, போங்கப்பா. என்ன அம்மா அப்பளை மலைச்சி போயிருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தான், சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கறி எடுத்து சாப்பிடுங்க, எலும்புகள்லாம் நல்லா கடிச்சு உரிச்சு சாப்பிடுங்க மாப்பிள. நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. நீங்க சொன்னதுலே நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருச்சு மாமா. சரிங்க மாமா, முதல் நீங்க சாப்பிடுங்க. நீங்க ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா? மாய் போய் வறுத்த ஒளி எடுத்து வாங்கம்மா, போங்கம்மா. மாப்பிள்ள கிராமத்து வழக்கப்படி ஆம்பளை பிள்ளையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளையை சாப்பிடுவாங்க. சும்மா கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாமா இருட்டு மாமா, விடுங்க மாமா. மருமைகளுக்கு பேசாம வேற யாருக்கு பேச போறேன்? சும்மா சாப்பிடுங்க மாப்பிள. கிராமத்தில் நாங்கள் குடிக்கிற கஞ்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்போம், பட்டணத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல மாப்பிள. நீங்கள் சரியாக தெரிப்பீங்க, சாப்பிடுங்க மாப்பிள. என் மனசு என் பொண்ணு மனசு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மேம் எப்படி சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நல்லா தெரியுமாம்மா. எப்பவும் மனசு ஒரே மாதிரி இருக்குன்னு சுருளி அருவி குறவுங்கனாக்கா அங்கிட்டு தாவக்கூடாது, அது சரிப்பட்டு வராதுல்ல, படிச்சவில்லைய புரிஞ்சுக்கிருவீங்க மாமா. உங்க மனசு நல்லா புரிஞ்சுக்கிட்டா மாமா. பிரதர் இந்த பைக்கில் வர சுருளி அவன் தொலை தாங்க முடியல பிரதர், பேசாம வேற ஊருக்கு போயிடலாமா? ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ம் ம்
பிரதர் இனிமே இந்த ஊர் தான் பிரதர் நம்ம ஊர் பிரதர் என்ன சொல்றீங்க தொலைஞ்சு போன ஆட்டை கண்டுபிடிச்சேன் பிரதர் நான் நிக்க சந்திப்போம் சொன்னல்ல உங்க கான்ஃபிடன்ஸ் சூப்பர்ங்க அது சரி நீங்க என்ன இங்க இந்த ஸ்கூல்ல தான் டீச்சர் ட்ரெய்னிங்காக வந்திருக்கேன் ஓ அப்படியா ஆமாங்க என் பேர் அர்ச்சனா இவ பேர் அம்பிகா நல்லா இருக்குங்க சரி நீங்க என்ன இங்க நான் ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கேங்க வாசற்படி ஓரமா அண்ணே டீச்சர் அந்த பசங்களை சந்திச்சிட்டாங்களே டேய் அவங்கள நீ ஃபாலோ பண்ணிட்டே இரு அண்ணே சத்து வந்துறேன் நான் சரிண்ணே பாத்துக்கறே இப்பவே எதுக்கு அம்மா மாதிரி வந்துருக்கானே கை உடுக்கிறது இருக்கட்டுமையா அங்க அந்த டீச்சரை கூப்பிட்டு மருமை இங்க ஓட போறாங்க பாரு யோ மாமா என்ன தள்ளி விட்டது இருக்கட்டும் ஓ மாப்பிள்ளைய அந்த டீச்சரும் சேர விடாம பாத்துக்கியா யோ வேமா போயா இழுத்துட்டு ஓடிட்டு போறாங்கயா மாப்பிள்ள வீட்டுல மாமியா காபி விடுமுல கடையில இதுக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க கடையில சாப்பிடுங்க அங்கிள் வேணாமுங்க ஒரு டீ கொடுங்கம்மா இந்தாங்க அங்கிள் குடிங்க கிச்சா பிரதர் இங்க வாங்க ஆ வரேன் அன்னைக்கு இவங்க தான் உங்க சைனை பிடுங்கி கொடுத்தாங்க ஓ தேங்க்ஸ் பரவாயில்லங்க இருக்கட்டும் மாப்ள பச்சளை பூச்சி பயிரில் நின்று போடுது வாங்க ஏ ஒரு நிமிஷம் ஏ எங்க விடுங்க சரிங்க மாப்ள அண்ணே என்னே வானே வெளிய பார்த்து விட்டேன் என்னண்ணே சொந்தம் பந்தம் வரும்ட்டு ஓ வீட்டு பக்கம் வந்த நீ என்னண்ணே உள்ள ஒளிஞ்சுக்கிட்ட எப்பா வெயில் அதிகமா இருந்துச்சப்பா அதே படக்கன்று ஓடிட்டு ஏண்ணே வெயிலு மழை புயலுக்கெல்லாம் தாங்குற தேக்கணே நாம என்னண்ணே இப்படி என்னடா இப்படி நல்லா தானே இருந்தா இப்ப என்ன பத்து வீட்டுல பிச்சை எடுத்த கஞ்சி குடிச்சிருக்கேன் நல்லா தான் இருக்கேன் இல்லண்ணே மூணு நாளைக்கு முன்னாடி சும்மா கருகருன்னு பத்து வயசு குழந்தை மாதிரி இருந்தேனே இப்ப என்ன பழனி மலை முறை மொட்டை எடுத்து நிக்கிற ஆமாடா போற போக்க பார்த்தா ஒன்னு ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது மொட்டையாடா இது மொட்டை இல்லடா உங்க மூளை ஆமா இப்படி பேசிக்கிட்டே இருந்துச்சுக்க உன் மட்டும் மாதிரி எங்க மூணு ஒரு முடிய உதிர்ந்துரும் நாங்க கிளம்புறோம் போ டேய் போடா போய்க்கற உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தாண்டா தெரியும் தப்பிச்சண்ட சாமி இந்த ஊர்ல எவன் எப்பப்ப தொலைக்கிறப்பன்னு தெரியவே மாட்டேங்குது செம்ம கடுப்பா இருக்கு பிரதர் விடுங்க பிரதர் எங்கெல்லாம் படிக்காதவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது வழியில் நிழலும் எனக்கு ஆ
வாட் அம்பிகா, சம்திங் ஸ்பெஷல்? சம்திங் ஸ்பெஷல்னா அன்னைக்கு அவன் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அம்பிகா, எங்க அம்மா சொல்வாங்க, அமைதியா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மனசாலையும் கண்ணாலையும் தான் பேசுவாங்களாம், ஆனா வளவளன்னு பேசுற பொண்ணுங்க நாக்காலையும் பல்லாலையும் தான் பேசுவாங்களாம். அமைதியா இருக்கிற பொண்ணுங்களை நம்பவே முடியாது. அது ஓ விஷயத்துல கரெக்டா தானே இருக்கு. லூசு, எப்ப பார்த்தாலும் இமேஜின் பண்ணிட்டே இருப்ப. ஆமா, அவ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நீயும் பதில் சொன்னல. நீ ஒருத்தி போதுண்டி, ஊரே பத்தச்சுற போல தெரியுது. கொஞ்ச நாள்ல பத்திக்கு தானே போகுது, அப்ப ஊருக்கே தெரியும். ஐயோ தாயே, நிறுத்தறியா போதும். சரி அம்பிகா, உன் ஆள் பக்கத்தை நிறுத்து. நீயே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுற போல தெரியுது. கண்டிப்பா உன் வாக்கு பலிக்கும். சரி அதை விடு. அன்னைக்கு உன் ஆள் பக்கத்துல கண்ணாடி போட்டு ஒசரமா ஒருத்தர் நின்னாருல, அவரை பார்த்தா உடனே என்னன்னு தெரியல, அப்படியே அவரை கட்டி புடிச்சு ஒட்டிக்கணும் போல தோணுச்சு. ஏய், அப்பே கட்டி கொண்டேதான, யார் வேணானா? இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க மனசுல பட்டத பட்டுன்னு சொல்லிடுறோம், நீங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு புசுங்கி போடுறீங்க. ரொம்ப பேசாத, எழுந்து போயிடுவாங்க. வயசானவங்க பேசினாதான் எந்திரிச்சு போவாங்க. என்னங்க பிரதர், நம்ம டீச்சர் எப்படி பிரதர் கால் பண்றது? ஏங்க, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்றீங்க? ஒரு புது ப்ராஜெக்ட் பண்றோம், அது எப்படி மூவ் பண்றது பேசி. ஓ, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ப்ராஜெக்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு? இந்த ப்ராஜெக்ட்டை மூவ் பண்ணா ஓகே ஆகுமா ஆகாதான்னு ஒரே டவுட்டா இருக்குங்க. மூவ் பண்ணுங்க, முடியுங்க. ஆமாங்க, உங்க கான்ஃபரன்ஸ் கரெக்டா இருக்குங்க, மூவ் பண்ணுங்க. ஓகேங்க. சரிங்க, உங்க வர்க் எல்லாம் முடிச்சிட்டு வந்து ஸ்கூல்ல பாருங்க. சரிங்க, முடிக்கணும்னா நீ மனசு சொல்ல முடியும். அம்பிகா டீச்சர், மனசு ஃப்ரீயா இருக்கு பிரதர். பிரதர், இன்னைக்கு நம்ம ஆளை பார்த்து ஓகே பண்றோம். நான் பிரதர், நான் சொல்றத மட்டும் கேளுடா, திரும்ப திரும்ப பேசுறேன். என்ன பிரதர் இப்படி இருக்கான்? சுருளி கிராமத்துக்காரன் பார்த்தா சிட்டி பசங்க மாதிரி கிரிமினலா யோசிக்கிறான். அதான் பிரதர், ரொம்ப படுத்துறான்ல. கிச்சா பிரதர், சுருளிக்கு தெரியாம எனக்கு டீச்சரை கண்டிப்பா பாக்குறோம். நாளைக்கு பாத்துக்கலாம் பிரதர், ரொம்ப வம்பு பிடிச்சோம் பிரதர். ஒரு நிமிஷம் பிரதர். ஓகே பாத்து பிரதர். சார், சார் உங்களதா? சூப்பர் சார். இப்போ நட நடங்கள அவங்க கண் பார்வையில இருக்கணும், பத்திரமா பாத்துக்க. என்ன எல்லாரும் என் பார்வையில தானே இருக்காங்கண்ணே? அப்படியே அவங்கள பயமுறுத்தியே வச்சுக்க, புரியுதாடா? சரிண்ணே, சரி, வெரி குட் சார், சூப்பர் சார். வாங்க உள்ள வாங்க, வெளியே நிக்கிறீங்க. வாங்க சார் உள்ள வாங்க, வெக்கப்படாதீங்க, வாங்க உள்ள போலாம் வாங்க. சார், என்ன போய் சார்னு கூப்பிடுறீங்களே சார். சார், படிக்கிறது மத்தவங்கள மரியாதை நடத்துறதுக்கும் கூப்பிடுறதுக்கும் தானே சார். சார், உண்மையிலே நீங்க படிச்சவங்க தான் சார். நீங்க இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சார், உட்காருங்க. கூச்சப்படாம உட்காருங்க சார். ஒரே நிமிஷம் வந்துடுறேன். பயப்படாதீங்க சார், ஏன் இப்படி இருக்கீங்க? நம்ம வீடு இது. அப்புறம் உங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க பிரதர். இந்தாங்க உங்களுக்கு தான் பிரதர், புடிங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் பிரதர். ஏமா, இவ்வளவு பாசம் உங்களுக்கு, என்ன எப்படி பாத்துக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லையே சார். அந்த சுருளி அண்ணனுக்கு, அந்த சுருளிக்கு நான் என்ன பண்ணக்கூடாதோ அதையெல்லாம் பண்ணிருக்கேன்.
அவன் ரொம்ப மோசமானவன் தான் பிரதர். வாங்க பிரதர். ஹலோ பிரதர் வாங்க. என்ன பிரதர் நீங்க? இந்தாங்க கண்ணாடியை போடுங்க. இனிமே நீங்க எப்பவுமே கண் கலக்க கூடாது சரியா? இது உங்க வீடு, எப்ப வேணா வரலாம். இனிமே என்ன ஆனாலும் உங்களுக்காக உண்மையா செய்து கொடுப்பேன் சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க எப்ப வேணா இங்க இருக்கலாம் சார். உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃபாரின் குளிக்ஸ்ல வச்சிருக்கோம், நீங்க எப்ப வேணா எடுத்து குடிங்க. அது மட்டும் இல்ல, பெட்ல படுத்துக்கோங்க, ஃபேன் இருக்கு, ஃபேனை போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, கலர் டிவி வச்சிருக்கோம், சென்னையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். எப்ப வேணா டிவி பார்த்துட்டு ஜாலியா படுத்துங்க, சந்தோஷமா இருக்கும் சரியா? ஆனா ஒண்ணு, சுரளி கேட்ட மட்டும் நாங்க இங்கதான் இருக்கோம்னு நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, நான் கிராமத்துக்காரன், பொய்யும் பேச மாட்டேன், துரோகமும் பண்ண மாட்டேன். நீங்களே வச்சுக்கோங்க பிரதர். பிரதர் இது யாரு? இது நீங்க. இது யாரு? இவரு. இதை பிடிங்க. நாங்க இப்ப யார் கூட இருக்கோம்? என் கூட தான் இருக்கீங்க. அப்போ சுருளி கேட்டா என்ன சொல்லுவீங்க? சார் நீங்க சூப்பர் சார், நீங்க கவலையே படாதீங்க, இவர் சொல்ற மாதிரியே நான் சொல்லிடுறேன். அண்டே டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போனையே காணா, எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குண்ணே. அவங்க மேலதான் உன் கண்ணு இருக்குண்ணா, புரியுதா? ஆ சரிண்ணே. என் தம்பிடா நீயே. சண்டைமா மாப்பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை நல்லவங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ அவனை
அட பாவில ஓடிடா விட்டு ஏய் இறா எங்க வரணும் ஓடி வர மாட்டேமா நான் ஏய் சந்துக்குல வச்சிக்கிட்டே நீ வாடி என்ன வர முடியடா வாடி வா வர முடியடா ஏலே எச்சா பாக்குற அப்பே போய் ஆபீஸ்மென்ட் வா வாடி அங்கே தெரிப்போ போ வாடி வா வா இங்க புடி 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 போறேனா வா 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 மாட்டிட்டா மாட்டிட்டா ஏய் வா 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 இங்க புடி புடி புடிச்சு போறேனா வா செத்துறா யோயோ கிறுக்கு மேல கல்லு போட்டுருச்சா அத்தே போச்சாரு கொக்கரே கருத்து அட நீ இறா இன்னைக்கு வரடா சொல்றா இன்னைக்கு ஓடா ஓடி வரடா நான் இறா வாத்தியா வலிக்கு இறா போறோம் டேய் இறா வரே எங்கடா வரு ஏலே ஏலே இறா ஆம்பள இறா இன்னைக்கு இறா வரே அத்தி போய் வாத்தி வர முடியா என்ன போச்சடா மடிஞ்சா வா வா பாவி கால் வலிக்குறடா டேய் டேய் நிட்றா ஏலே அத்தி இன்னைக்கு நீ செத்துறடா நீ ராஜேஷ் பிரதர் காதல்ல தூத் அனுப்புறது காத்திருக்கிறது சைகை செய்யறது இதெல்லாம் கருகி போன பேப்பருக்கு சமம் பிரதர் நேர ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசணும் பிரதர் பிரதர் அங்க பாருங்க பிரதர் உங்களாலும் ஏன் வருது நீங்க தான் முதல்ல போய் பேசணும் புரியுதா பொண்ணுங்கெல்லாம் பல்பு நம்ம கரண்ட் பிரதர் பருப்பு மாதிரி பேசுனீங்க பொறுப்பே இல்லாம நிக்கிறீங்க போங்க போங்க போய் பேசுங்க பிரதர் போங்க போங்க போயிட்டே இருக்காங்க போய் பேசுங்க பிரதர் என்ன பிரதர் காற்றாளுங்க
இது வி மாதிரி ஆச்சு ரெண்டுனா இங்கிலீஷ்ல 2 வி 2 வி 2 ஹாட்டல ஹீட் எகிருது பிளட்ல பிபி பதறுது நாடி நரம்பும் நொறுங்கி போச்சு உயிர் மூச்சுக்கு காத்தும் போச்சு நாடி நரம்பு நொறுங்கி போச்சு உயிர் மூச்சுக்கு காத்தும் போச்சு உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை நினைச்சு பார்க்க கூட எதுவும் இல்லை நெஞ்சுக்குள்ள காத்த போல நிரம்பி இருக்க மூச்சும் நீ தான் புள்ள ஓகே சொன்ன மப்புல தான் நானும் தலைகீழ மாறி புட்டேன் நான் உன்னுடைய நினைப்பையெல்லாம் தினம் தினம் கஞ்சா போல ஏத்திக்கிட்டேன் பார்த்தாலே ஹார்ட் பீட் இறனியும் வச்சுட்ட தொட்டாலே உடம்பெல்லாம் பத்த வச்சுட்ட பார்த்தாலே ஹார்ட் பீட் இறனியும் வச்சுட்ட தொட்டாலே உடம்பெல்லாம் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள உன்ன மறைச்ச என் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள ஒளிச்சுக்கிட்ட என் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள உன்ன மறைச்ச என் கண்ணுக்குள்ள கண்ணுக்குள்ள ஒளிச்சுக்கிட்ட நீ ஓகே சொன்ன மப்புல தான் இங்க நானும் தலைகீழ மாறி புட்டேன் நான் உன்னுடைய நினைப்பையெல்லாம் தினம் தினம் கஞ்சா போல ஏத்திக்கிட்டேன்
குறைச்சு பாக்குற செய்யறத செஞ்சு விட்டு நடிப்பு நடிக்கிறீங்க நடிக்கிறனா யோ நான் என்ன செஞ்சேன் போயாங்கட்டு யோ இவ்வளவு வக்க பொருள் நீ கண்ணாடி எடுக்க மாட்டேயோ குயா இதை தந்து எடுக்கிட்டு யோ சொன்னா நம்பியா நான் அங்க கிடந்தியா நீ நான் உட்கார்ந்தானே இருந்தோம் பெரிய எப்படி அங்க இருந்த நானே யோ நீ மாயா சரியா சரி கண்ணாடியை போடு போலாம் நான் சட்டையை போடுறேன் சந்தோஷமா சிரிச்சுக்கே போறே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஏ ஊர் தலைவர் இல்ல தப்பா நினைச்சுக்கிறாதீங்க எப்ப பார்த்தாலும் மைக் சட்டை எடுக்க கத்திக்கிறப்பீங்களே இப்ப என்ன உம்முடுக்கிறீங்க ஏதாவது பேசுங்கப்பா இப்படி உம்முனு உட்கார்ந்து என்ன பார்த்தோம் இத பார்த்தா பாக்கறத பாத்துப்பாங்க போல தெரியுது நைட்டு வேட்டைக்கு போனது ரெண்டு சிங்கம் அப்பா காவல் பலமாத்தாப்பா இருக்கும் கொஞ்சம் பொறுங்கப்பா நாட்டாம கொஞ்சம் வாய மூடி பேசாம இருக்கியா சரித்த எந்த பெருமைய ஏப்பா ஏய் தலைய ரெண்டு பேரும் கம்பவுண்டுடா ஏதோ கண்டுபிடிச்சா தான் அர்த்தம் ஊர் தலைவர் அமைதியா இருக்கானா ஏதோ விஷயம் இருக்கியா நேத்து ராத்திரி ரெண்டு பேரும் அறகுறையா கடந்தோமே அதை வெளியே சொல்றத கேட்டு எனக்கு தெரியாதா பிறகுதுக்கு கேக்குற இந்த ஊருக்காரங்க இம்புட்டு நம்பிக்கையோட இருக்காங்க அப்ப உண்மைய சொல்லிருவோமா சரி நீயே சொல்லு ஆமா அது ஒண்ணும் இல்லப்பா என் பங்காளி சொல்ல கூச்சப்படுறாரு அவ்வளவுதான் இத முந்தியே சொன்னேன் இந்த ஊர்ல இருக்க ஒரு ஆள் நம்ப மாட்ட விட்டீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா குறுக்க குறுக்க பேசாம சொல்ல வந்த குருச கேளுங்க அத எங்க வாயால சொன்னா தெய்வ குத்தமாயி போம்யா அதனால இந்த ஊருக்கும் உங்களுக்கு எங்களுக்கு கெட்டது வந்து சேருமியா அதுக்கு ஒரே வழி நான் என்ன சொல்றேன்டா சுள்ளிமலையில இருக்கிற சந்தன சாமியார் கூட்டுக்கு வந்து குறி கட்டம்டா உங்களுக்கு நல்லது இந்த ஊருக்கு நல்லது நம்ம எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதான் என் தீர்ப்பு சரி தலைவர ஆமா ஆமா அதே அப்ப தீர்ப்பு ஆமாப்பா விழுந்துட்டு போறேன் மெதுவா போங்கடா இடிச்சுட்டு போறத பாரு முந்திரி கோட்டைக்கு பிறந்தது மாமா பாத்தியா பாத்தியா பாத்து ஓட்டியா பழாத இடத்துல பட்டுச்சுடா நீயா வைத்தியம் பாப்பியா மாமா என்ன விசேஷம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க மருமகளையும் கொண்டு போறேன் மருமகளாம்ல மாதிரியா உனக்கு எப்ப பார்த்தாலும் கேலியும் கிண்டலும் மாத்தே இருக்கு நீ மாப்பிள்ள மருமகன்னு சொல்லிக்கிட்டே அவங்க டீச்சருக்கு ரூட் விட்டு இருக்காங்க சும்மா எதையாச்சும் காமார போட்டுக்கு சொல்லிக்கே இருக்காதீங்க ஆமா நெசந்தாயா ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பாரு அப்ப தெரியும் ஏதோ மாமே கனவு கண்டுக்கிறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அவங்க நான் சும்மா விட்டுவனா சொல்லாத மாமா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்கள உன் மாலு கட்டி வை புரியுதா நீ சொல்றதும் சரித்தே மாப்பிள்ள யோசிக்காம போ மாப்பிள்ளையில நம்ம கண் பார்வையிலதான் வச்சுக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து டீச்சர் என் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என் கிறுக்கு மாமன் தான் சொல்லி சூப்பரா
இவங்க என்ன இந்த நேரத்தில் இந்த சைடு ஓடுறாங்க? தொங்குடி மாப்பிள்ளையோ வர்றேன். இன்னைக்கு என்கிட்ட சிக்கனுங்கடி மாப்பிள்ளையா. சுருளி தொலைக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. ஆமா பிரதர், ஒரு தொல்லை முடிஞ்சு. இன்னொரு தொல்லை அந்த அம்மாவாசை தான். பாத்துக்கலாம் பிரதர். மாப்பிள்ள, ஏழனியை பிடிக்க வச்சுக்கிட்டு உங்களை எங்கெங்கெல்லாம் தெரியுது? எல்லாம் பச்சை மரத்து ஏழனி சாப்பிட்டா உஷ்ணம்லாம் பறந்து போயிடும். இந்தாங்க மாப்பிள்ள. இல்லைங்க இல்லைங்க, எனக்கு வேணாம், ஒரே கோல்டா இருக்கு. உச்சி வெயில் மண்டையை புழக்குது, ஏழனி வேணாம். நீங்க குடிங்க மாப்பிள, ரொம்ப நல்லது, குடிங்க. நல்லா இருக்கா? ஆமா, எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா. நீங்க மாமான்னு சொல்றது நெஞ்செல்லாம் நிறைஞ்சிருக்கு மாப்பிள்ள. ஆமா, நீங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை என் பொண்ணுகளுக்கு கட்டி வச்சு உங்களை நான் மருமகனாக்க போறேன். அதுக்கு நாங்க பொருத்தப்படாத இல்லையே. நல்லா படிச்சிருக்கீங்க, பாட்ட சாட்டமா இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும் மாப்பிள்ள? உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிள்ளைகளா, கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளைகளா நான் பித்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி என் பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளைங்க, பட்டணத்து பிள்ளைகளாக தப்பு பண்ணாதுங்க. அப்புறம் அந்த டீச்சர் எனக்கா மாசுக்கு ஒரு பிள்ளைய மாத்தி தெரியாதுங்க. கட்டுன்னு புரிசுன கட்டில் காலு எனக்கா தாங்கி நிக்கீங்க என் பிள்ளைங்க. இதை காட்டில் என்ன பொருத்தம் பண்ணுறீங்க? இல்லை, உங்க ஊர்ல ஜாதிலாம் பார்ப்பீங்க, உங்க ஜாதிக்கு நாங்கள் செட் ஆக மாட்டோம். ஒரு மனுஷனோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிட்டேன்,
அது தெரியாம மழுகடி தீர்றாங்க முட்டா பையங்க நல்ல சாதிக்காரங்க ஆறு சண்டை சத்தம்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க என் மனசார நிச்சயம் பண்ணிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் தான் என் மருமைங்கன்னு உங்க பொண்ணுங்களுக்கு நிச்சயமா எங்களை பிடிக்காதுங்க ஆமாங்க ஆமாங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா பெத்ததாப்பே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அந்த பிள்ளைய ரெண்டு பேரும் உங்க போட்டா பத்தி சட்டக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கீங்க சார் ஒன்னு சொல்லணும் ஒன்று மட்டும் சொல்லுங்க சார்ன்னு எதுக்கு சொல்றீங்க என்னாச்சு ஏன் எந்திரிச்சிட்டீங்க சித்திர மாத்த வயல் வாங்க மேல குளிச்சுட்டு போவோம் சாமி வணக்கம் புளியடிச்சி அம்பட்டி குறி சொல்ல வந்த சாமி நீங்க தானங்கயா ஆமா கடவுளே சந்தன சாமியே சரணம் சித்தர் அருள் கிடைத்து சுகமாக வாழ்க என்ன வேணும் சொல்லுங்க எனக்கு நீங்கதே உண்மையான கடவுள் சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க காலில் உள்ள கலாச்சாரத்தை விட்டு வாங்க உங்களுக்கு என்ன கவலை கடவுளே இதுதான் சாமி விஷயம் ஏதோ என்னால முடிஞ்சோ காணிக்கின்ற சாமி இதெல்லாம் வாங்காது சம்சார கடலை விளைய வேண்டியது சம்பந்தம் இல்லாத காட்ட விளைய வேண்டியது இதுவே உங்களுக்கு பழப்பா போச்சு எல்லாம் இறைவன் சித்தப்படி நடக்கும் போய் வேலையை பார் ரொம்ப சந்தேகப்படாத பிறகு மனசுல என்ன இருக்குன்னு புட்டு புட்டு வச்சிரும் பிறகு சோழியா விட்டு போட்டு வந்திருக்க சொல்லுங்க சாமி குறிய என்ன சாமி உம்முன்றிருக்கீங்க சொல்லுங்க சாமி கருப்பா உனக்கு தெரியுது சாமி எனக்கும் அப்படிதான் சாமி தெரியும்
வேற ஒண்ணும் இல்லப்பா, நாலு வருஷத்துக்கு முன்னாடி புருஷங்கையாலும் வெட்டு பிடிச்சி சத்தாலே விடுமாயி அவ ஊருக்குள்ள போந்து இறங்கிட்டாப்பா. அவ ஆறு ஆடுத்த நீ அடக்க முடியாதப்பா. சாமி பூந்திருக்கு பூந்திருக்கு யார் மேல பூந்திருக்கு யார் மேல வந்து அடிக்கிறதுக்கு விளக்கமா சொல்லு சாமி. அதாவதுப்பா அது பூந்திருக்க பிள்ளைய ரெண்டு அரசாங்க சம்பளம் வாங்குதப்பா. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கண்ணி கழியாத பிள்ளையப்பா. இதுக்கு மேல உத்தரவு ஆத்தாட்ட வரலப்பா. அவ்வளவுதானப்பா. ஆய் 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 பிரதர் என்ன பிரதர் நாம பண்ண வேலையில டீச்சர் பிரச்சனை மாட்டிடுவாங்க போல இருக்கு. ஆமா பிரதர், அது இருக்கட்டும். சாந்தர் சொன்னது கேட்டு நானும் ரொம்ப பயந்துட்டேன் பிரதர். ஆமா பிரதர், நான் கூட பயந்துட்டேன். அது இருக்கட்டும், இந்த ஊர்க்காரங்களாம் சேர்ந்து நம்ம டீச்சர் ரெண்டு பேர் மேலேயும் பேய் பிடிச்சின்னு பழி போட்டாங்களே, அதுக்கு நாம என்ன பண்ணலாம் பிரதர்? நாம என்ன பிரதர் பண்றது? காதலிச்சா காஞ்சி கருவாடு கூட திங்கணும். நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? நீங்க சொல்றது புரியுது, நீங்க ஒட்டு கொட்டா வந்து வயல்லாம் கரங்கி போச்சு, அதனால தானே பிரச்சனையே. அதை நீங்க சொல்றீங்க, நீங்க தும்மன தும்பல சுருளி காது தேவை அறுந்து போய் கிடக்கு. ஹலோ, அதான் நம்ம லவ் பண்ணி ஜாலியா இருக்கோம்ல. ஆமா, அந்த காதலுக்கே கஷ்டம் வந்துடும் போல இருக்கு. கஷ்டம் இல்லாம இருக்கும்னா ஊர்க்காரங்கிட்ட சொல்லிடலாமா? போங்க, போய் எழுந்து போய் சொல்லுங்க. போங்க, என்ன யோசிக்கிறீங்க? எழுந்து போய் சொல்லுங்க, அப்புறம் நம்ம லவ்வும் போயிடும், நாமளும் ஊருக்கு போக வேண்டிதான். சந்தோஷமா இருங்க பிரதர், டென்ஷன் ஆகாதீங்க. அப்பா அதை டீச்சர்ட்ட போய் சொல்லிடலாமா? அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரே கல்ல ரெண்டு மகன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, நாம் அது மாதிரி ஏதாவது பண்ணணும். பிரதர், ஆண்டவன் கொடுத்ததை நீங்கள் சிந்திக்கிற மூலம் இல்லை, அடுத்தவங்க சொல்கிறத செய்கிற மூலம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இங்கே வாங்க. ரெண்டு மாடும் முட்டி போடு. என்னடா சொல்றான் தெரியல, ரெண்டு நாளா இப்படித்தான் பண்றான். ஐயோ கடவுளே, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா, சாப்பிட்டு நல்லா தூங்குடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டேய் அவன் கோச்சிட்டு போறான், புடிக்கடா புடிக்கடா புடிக்கடா. டேய் அவன் கோச்சிட்டு போறான், அவன் புடிக்கடா, அவன் ஈத்துருவாடா. என்ன சொல்றான்? ஆனா ஏதோ சொல்றான், புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரிய மாட்டுது. பங்கு விஷயமா சொல்றோம். என்ன பிரதர், அமாவாசை அந்த பொண்ணுங்களை நம்மளுக்கு கட்டி வச்சிருவோம் போல இருக்கே. பிரதர் நீங்க வேற, முதல்ல வாயில் ஆசிட் ஊத்தி கழுவுங்க. அந்த ஆள் பண்றதை பார்த்தா அப்படிதான் நடக்கும் போல இருக்கே பிரதர். ஆமா பிரதர், நீங்க சொல்றதும் கரெக்டு தான். பிரதர், ஒரு புத்திசாலி ஒரு விஷயத்தை பண்ண 1000 தடவை யோசிப்பான், ஆனா முட்டால் உடனே பண்ணிடுவான். அது நல்லதுனால சரி கெட்டதுனால சரி, அமாவாசை முட்டால், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் பிரதர். கரெக்ட் பிரதர். என்ன சுருளி எப்படி இருக்க? என்ன உங்க அண்ணா உம்முன இருக்காரு? Ha, ha, ha.
ஒரு குளியல போடுவோம் பிரதர். பிரதர் கை கால் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க சார். அட தவ்வுங்க பிரதர். பிரதர் பிரதர் சுருளி எவ்வளவு கெட்டவனா இருக்கான், அவனால ஏகப்பட்ட பிரச்சனை வருதே பிரதர். பிரதர்
சுருளி கிட்டது நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நீங்க உங்க லவர் விட்டு கொடுத்துருங்க. ஏன் நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதுன்னு? இல்லை பிரதர், நான் லவ்ல ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிட்டேன். ஹலோ, நாங்கள் மட்டும் டைம் பாஸா? பிரதர், உங்களை மாதிரி அப்புறம் பேசிக்கலாம், ஈஸியாக மாட்டிக்கும். பிரதர், நீங்க பேச ரொம்ப டூ மச். பிரதர், ஹலோ, என்ன பிரதர் டூ மச்சு? நீங்கள் தும்புற தும்பல ஊரே வெடிக்குது. இப்பெல்லாம் நடந்துச்சு பார்த்தல, சுருளியாவது அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கட்டும்னு மறைமுகமாக சொன்னால் இந்த மரமண்டிக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன முறைக்கிறீங்க? என்ன பார்த்தா மரமண்டன்னு சொன்னீங்க? அந்த வயல்ல நடந்ததுக்கு யாரு காரணம் தெரியுமா? அந்த பசங்க தானே காரணம். இந்த பாருங்க, டீச்சருங்களுக்குலாம் பேய் பிடிக்கலண்ணே. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே. உடனே அவங்கள ஊரை விட்டே வரணும்ண்ணே. இந்த ஊரை விட்டு விரட்டினா மட்டும் பத்தாதரா தம்பி. என்னண்ணே சொல்ற? உன்னை ரெண்டு மாசமா படுக்க படுக்கையா வச்சிருந்தானுங்களே, அவங்கள வீட்டோட வச்சு கொளுத்தணும்டா. நீ சொல்றதானே சரி. டேய் தம்பி, நீ போய் நம்ம ஊருக்காரன் உறவுக்காரன் ஒட்டுக்காரன் அருவா கம்பி எடுத்துட்டு வர சொல்லு. அங்கே வந்து சேரு, நான் போய் ரெண்டு பேரையும் மடக்கி வச்சு. தனியா போகாதானே, அவங்க ரொம்ப மோசமானவங்க. டேய், ஒன்னும் புலிதான் சுத்தவன்ட. புலி பாயவும் தெரியும், பதுங்கவும் தெரியும். நீ போய் அவளை மட்டும் வந்து கூட்டுக்கு அங்க வந்து சேரு, நான் பாத்துறேன். ஆ அண்ணே, பாத்துனே. அப்படியே போக கையால விளங்காம போகணும் அவங்க. டேய், அவனை மடக்குங்கடா. அண்ணி நிறுத்து நிறுத்து நிறுத்து. அடி, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்க, வழி விடுற. என்னடா வேணாடா? Yeah!
போறீங்களா? கண்ணு மூணு தெரியாம போய் போறாங்களே. கூட வந்த நாளக்கான பையன் தோடி போயிட்டானோ? ஆட பாவி, என்னடா மண்ணோட மண்ண பஞ்சு கிடக்கு. எதிரா எதிரா யார் பைய என்ன பையன் மட்டை பிறந்து போட்டானா பாவியலா? இந்த ஊருக்கு வாய்ச்சார வழி வந்ததுக்கு மாடு மைக்கு கூட பொறுக்கலாம். நானு இந்த ஊர்ல சின்ன பையன் பெரிய பையன் கூட அடிக்கலாம். என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேன். என்ன அவ சுருளி கூட சேரக்கூடாது, அவ்வளவுதானே? அவ சுருளி கல்யாணம் பண்ணிக்க மாட்டா பிரதர். வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறோம் போயிடுவோம். நிச்சயம் பிரதர், நான் சொன்னவனே வந்தீங்கல்ல, உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா பிரதர். பிரதர் அங்க பாருங்க, உங்களுக்கு ஏத்த பொண்ணு அவதான், டாப் டக்கரா இருக்கா.
பிரதர் என்ன யோசிக்கிறீங்க? அவதான் உங்களுக்கு. Don't leave me. I love you. After 1,000 years, whichever country you are in, I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. யோசிக்காதீங்க பிரதர், வாங்க புது லைஃபை தொடங்குவோம். யா Don't leave me. I love you. After 1,000 years, whichever country you are in, I am going to marry you only. I am definitely going to come. I will marry you only. After 1,000 years, whichever country you are in, I am going to marry you only. ஏய் நீங்க ஏய் 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 ஏய